இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் வீடியோ தான். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடி வந்து ஸ்ட்ராங் ஆகும், பொடுகு தொல்லை இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால முடியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, இன்றைக்கி வந்து ஆலோவரா ஜெல் ஹேர் பேக் தான் சொல்லலான் இருக்கிறேன். அதுக்கு நான் ரெண்டு ஆலோவரா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணதை ஒரு 10 நிமிஷமாக அப்படியே நிற்க வைக்கணும். இதில் இந்த ஆலோவராலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும், இது தெரியுதா? இது நமக்கு தேவையில்லை, அதனால் ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே நிற்க வச்சோம்னா, ஓகே இப்படியே நிற்க வச்சிட்டோன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்க ஜெல்லெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா ஆலோவரா வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லெல்லாம் எடுத்து நம்ம எப்படி வந்து தலைக்கு வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆலோவரா இந்த மாதிரி நிற்க வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதிலேருந்து இந்த எல்லோ கலர்லேருந்து வெளியில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இது ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டேன், இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மெலிசாக இருக்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல, இதை இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மேலே உள்ளதையும் அழகாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த தோலை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஆலோவரால நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து பச்சையாக சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு இதை வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்காக எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லது தான். அதாவது பொடுகு தொல்லை இருந்தால் கூட முடி வந்து நிறைய பேருக்கு கொட்டும். நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த பொடுகு தொல்லையும் இருக்காது, அப்போ நமக்கு வந்து முடியும் நல்லா வளரும். இந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் தோலை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு சைடு தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கூட இதை எடுக்கலாம், அழகா வரும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆலோவரா எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே தலையில் தேய்க்க முடியாது, ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது. மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். என்னென்னா ஆலிவ் ஆயில் தான், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ தலையில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஜெல்லை தலைக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போதும் போல் காலையில் எழுந்த உடனே தலைக்கு வந்து ரெகுலராக தேய்க்கிற எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த ஜெல்லை வந்து நான் ரெடி பண்ணி இப்போ தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு முடியை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம முடியில் மெயினாக வேரில் படும்படி எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விடணும். தேய்க்கும் போதே அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரியே பண்ணி விடணும். தேய்ச்சி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஜெல்லை வந்து முடியில் கூட அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து முடியை வந்து நம்ம கொண்டு போட்டுற வேண்டியதான். இப்போ அப்படியே ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான்.
இப்போ நான் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ டவல் வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் முடியை வந்து நல்லா தோட்டி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இப்போ முடியை வந்து நல்லா சிக்க எடுத்துக்க போகிறேன். அதுக்குன்னே ஒரு கம்பி வச்சுருக்கிறேன், அதுக்கு பேர் நாங்கள் வந்து சினுக்கு வலின்னு சொல்லுவோம். இதை வச்சு முடியை ஃபுல்லாக நல்லா சிக்கு எடுத்துட்டோன்னா நமக்கு முடி காஞ்சதுக்கப்புறமா நம்ம தலை வாரினா கூட நமக்கு வந்து முடி வந்து கொட்டாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணதுனால இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது நான் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றத நான் சொல்கிறேன். முடி நல்லா காஞ்சிருச்சு, எதிர்பார்த்த மாதிரியே முடி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. பொடுகு தொல்லை நீங்கி முடி கொட்டின இடத்துலேருந்து புது முடி வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.